हर हर शङ्कर जय जय शङ्कर மகாசங்கரா மேட்சிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகை சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை நேர்த்திக்கு நம்ம பார்த்தோம் விழுப்புரம் சிதம்பரையரோட பேரன் ரவி பாகவதர் இந்த சம்பவத்தை கலவையில் நேருக்கு நேராக பார்த்துருக்கார் இந்த இன்சினென்ட் அவர் தான் என்கிட்ட சொன்னார் என்னோடய புக்குலேயும் இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் கலவையில் மகாபிரிவாக இருக்கிறபோது ஒரு நாளைக்கு ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு கணவன் மனைவி ஆந்திரா அவராக அவ ரெண்டு பேரோட உடை பாவனைகள் இதெல்லாம் பார்த்தா ஒரு பணக்காரத்தனம் தெரிகிறது அந்த அம்மா ஒரு பையனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டுருக்கா ரெண்டரை வயசு ஒரு ரெண்டரை வயசு உள்ள பையனை எதுக்காக இடுப்பில் சுமந்துட்டுருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வரும் ஏன்னா ஒரு ஒரு வயசு தாண்டினாலே ஒரு குழந்தையால் நடக்க முடியும் இந்த குழந்தையை நடக்க விடாமல் ஏன் இடுப்பில் தூக்கிட்டு வரா அப்படின்னு எல்லோரும் அங்கே பார்க்குறா உள்ளே என்ன பண்ணுறா இந்த குழந்தைய கீழே இறக்கி உக்காத்தி வைக்கிற மகாபிரிவாக ஒரு பத்தடி தூரத்தில் இருக்க இந்த குழந்தைக்கு முன்னாடி இந்த குழந்தையோட அப்பா அம்மா ஆந்திராவிலேருந்து வந்த தம்பதியர்கள் பின்னாடி உட்கார்றா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா அந்த மகானை பார்த்து கையை கூப்பி இந்த நிலையிலே இருக்க இவா ரெண்டு பேர் யார் இந்த குழந்தையே உட்கார்ந்துருக்கு இந்த குழந்தையால் நடக்க முடியாத எல்லா சந்தேகமும் எல்லாருக்கும் வருது இல்லையா நமக்கு சாதாரணமாக போகிறோம் இல்லையா ஒரு குழந்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கும் இதையே நடக்க மாட்டேங்கிறது இதையும் பேச மாட்டேங்கிறது இதையும் சிரிக்க மாட்டேங்கிறது இந்த சந்தேகங்கள்லாம் நிச்சயமாக நமக்கு வரும் இந்த குழந்தையை பார்த்தோன்னு அப்படித்தான் வந்தது எல்லாருக்கும் சரி பெரியவா சிந்ததிக்கு வந்திருக்க அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ அப்படின்னு எல்லாம் பார்த்துன்னு ஒரு பத்து நிமிஷம் போகிறது இந்த குழந்தை அப்படியே திமேன்னு உட்காந்துருக்கு பெரியவாளுக்கு நேராக உட்காந்துருக்கு பெரியவா அந்த குழந்தையை பார்க்குறா சிரிக்கிறா இந்த குழந்தையும் கை தட்டுறது உட்கார்ந்த இடத்துல இந்த குழந்தையும் சில சேட்டைகள் பண்ணிகிட்டுருக்கு பின்னாடி அவள் அப்பா அம்மா இந்த காட்சிகளை பார்த்துட்டுருக்க ஒரு கட்டத்தில் மகா என்ன பண்ணுறா கையில் ஒரு வாழைப்பழத்தெடுத்து இப்போ மகானுக்கு பக்கத்தில் முங்கில் தட்டெல்லாம் வச்சிருப்பேன் பக்தர்கள் கொண்டு தருகிற காணிக்கைகளை அதில் வச்சுருப்பா பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு இத்தியாதிகள்லாம் அந்த தட்டில் இருக்கும் அதுலேருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு பெரிய அந்த குழந்தைய பார்த்து இப்படி காமிக்கிற ஏன்னா குழந்தைகளுக்கு வாழைப்பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு வாழைப்பழம்லாம் அவ்வளோவா பிடிக்கிறதில்ல பழங்களே பிடிக்கிறதில்ல காய்கள் பிடிக்கிறதில்ல இந்த காலத்து குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கிறது அப்படின்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எதெல்லாம் நமது உடல் நலத்திற்கு ஒத்து வராதோ அதுதான் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பிடிக்கிறது அந்த உணவைக் கொடு அந்த சாப்பாட்டை கொடு அப்படி தான் குழந்தைகள் அடம் பிடிக்கிறது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சத்துள்ள ஆகாரமான ஒரு நல்ல ஆகாரத்தை நம்ம கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள்லாம் ரொம்ப பிரயத்தனப்படுறேன் இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு இன்றைக்கி ஆனால் பாருங்க அந்த காலத்து குழந்தை ஒரு வாழைப்பழம் தான் பிரதானமான உணவு குழந்தைகளுக்கு அந்த வாழைப்பழத்தை பிரிவாக காமிக்கிற அந்த குழந்தை கைக்குட்டி சிரிக்கிறது பின்னாடி இருக்கிற அப்பா அம்மா இருக்காது இந்த காட்சிகளை பார்த்துட்டுருக்கேன் குழந்தையோட அப்பா அம்மா வந்திருக்கா இல்லையா இந்த காட்சிகளை பார்த்துட்டுருக்க அந்த அம்மா குழந்தையோட அம்மா பிரிவாட்டை சொல்லணும் இந்த குழந்தைக்கு நடக்க முடியாது சாமி இந்த குழந்தைக்கு எவ்வளவோ சிகிச்சைகள் பண்ணியிருக்கோம் எதுவுமே பலன் கொடுக்கல யாரோ ஒருத்தர் சொல்லி உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்கள் நிதிக்கு இந்த குழந்தையை கூட்டின்னு வந்திருக்கோம் பெரியவா நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு அருள் பண்ணணும்னு சொல்லணும்னு துடிக்கிற பொதுவாக இதுபோல் ஒரு குழந்தைகள் எந்த குடும்பத்தில் இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவ யாருக்குமே தூக்கம் வராது குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு ஒரு பிறந்த குழந்தை அடுத்தடுத்து அந்தந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிதான் எல்லோரும் எதிர்பார்ப்பாள் ரெண்டரை வயசாகியும் ஒரு குழந்தை நடக்கலை அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சோகமாக இருக்கும் எத்தனை வேதனை இருக்கும் இதை யார்கிட்டேயான பகிர்ந்துக்க முடியுமா என் குழந்தையால் இன்னும் நடக்க முடியல என் குழந்தையால் இன்னும் நடக்க முடியல ஒரு சோகத்தை நாம் அதிகம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது சந்தோஷத்தை சொல்லலாம் சுகத்தை சொல்லக்கூடாது இந்த அம்மா மகாபிரி அந்த பழத்தை வச்சுட்டு இப்படி காமிச்ச உடனே அந்த அம்மா துடிக்கிறா எழுந்துருக்கிறா பெரியவாட்டை சொல்லணும்னு பார்க்குறா பெரியவா அப்படியே கையமர்த்துற உட்காந்துக்கோ உட்காந்து கையமர்த்துற அந்த பெண்மணியால் அம்மாவால் சொல்ல முடியல பெரியவ என்ன பண்ணுற அடுத்து இந்த வாழைப்பழத்தை காமிச்சு இக்கடுறா அப்படிங்கிற கட்றான்னா தெலுங்கில் இங்கே வான் அர்த்தம் இந்த குழந்தைக்கு தெலுங்கு பாஷை தெலுங்கு பாஷை புரியும்னு பெரியவ என்ன பண்ணுறா இக்கடுறா அப்படின்னு அந்த பழத்தை காமிக்கிற அந்த குழந்தை தவிக்கிறது கை கால் ஆட்டுறது என கூப்பிடுறது மகாபிரிவா ஒரு மகான் ஜெகத்குரு நடமாடும் தெய்வம் ஒரு குழந்தைக்கு தெரியாத ஒரு குழந்தையால் தெய்வத்தையும் குருவையும் இடம் கண்டுகொள்ள முடியும் அதனால தான் குழந்தைக்கு எந்த ஒரு காலத்திலும் விகல்பம் அப்படிங்கிறது கிடையாது சில பேர் பார்த்தா குழந்த போகாது இந்த குழந்தைக்கு என்னென்னு தெரில ஏதோ அவளை பற்றி ஒரு இமேஜ் குழந்தைக்கு தோணலாம் என்னடா இத்தனோட குழந்தை இதெல்லாம் இனம் பிரித்து யோசிக்க யோசிக்கக்கூடாது மகாபிரிவை கூப்பிடுற வாழைப்பழத்தை கையில் நீட்டிண்டு வச்சுட்டு நீட்டிண்டு இந்த குழந்தை கை கால் அடிச்சுட்டு தவிக்கிறது பின்னாடி அம்மா கறி இருக்கா இல்லையா அப்பா உட்காந்துருக்கா இல்லையா அவள் ரெண்டு பேர் கண்கள்லேருந்து ஜலம் கசிகிறது ஏன்னா இதை சொல்லலான்னு எழுந்தா பெரியவாட்டை சொல்கிறதுக்காக பெரியவா அந்த குழந்தையால் நடக்க முடியாது நீங்கள் பழத்தை கையில் வச்சுட்டு இக்கடைறான்னு கூப்பிடுறீங்களே இந்த பக்கம் வா இங்கே வான்னு கூப்பிடுறீங்களே அந்த குழந்தையால் எப்படி வர முடியும் அந்த பிரசாதத்தை குழந்தை வாங்கணுன்னா நான் தான் அந்த குழந்தைய தூக்கிண்டு உங்கள் சந்நிதிக்கு வரணும் உங்கள் கிட்டக்க வரணும் அப்படின்னு சொல்ல துடிக்கிறா ஆனால் பெரியவா கையை மறுத்திட்ட நீ உட்காந்துக்கோ ஜட காமிச்சிட்டேன் இந்த உட்காண்ட்ருக்க இந்த குழந்தை பெரியவாக விடலை தன்னோட செயலை பெரியவாக விடலை அப்படியே காமிச்சுட்டே இருக்கா பெரியவா ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையோட முகத்தில் ஆச்சரியம் அதிகமாகிறது அந்த மகான்கிட்ட போகணும்னு அந்த குழந்தையோட உள் மனசு துடிக்கிறது இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்